ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 1 வீக் இருக்கும் வீடியோ போட்டு இப்போ நான் போட போகிறேன். இந்த வீடியோ சும்மா எதாவது போடலாம். ஹைட்ரோ 2.2 எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப வெரி சிம்பிள், பாருங்கள். நான் கூட எடுத்துருக்கிறேன், அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லலான்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 3 எமோட் தான் நான் போட்டுட்ருக்கேன் இருக்கிறதுக்கு சும்மா. இப்போ அது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க, அந்த வால்டே 3 எடுத்து கொள்வது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்க, இவன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நானே, அது எனக்கு தெரியும். இங்கே என்ன எழுதிக்குன்னு பாருங்கள், 4 மோட்ஸ் எக்ஸ்க்ளூசிங், 16000 டேமேஜ் வைக்கணுமா. அது நீங்கள் கிளாஸ் ஸ்குவாட் லேண்டாலே வச்சிடலாம், அது பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து 3 பேர்த்த கொல்லணுமா கட்டான வாழை, இதான் ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 200 HP, அதில் 100 HP பத்து பேர்த்த கொல்லணும், அதை நான் கொண்டுட்டேன். 10 வாட்டி போய் அடிக்கணும், இதுக்கு என்னங்க செய்யணும். இதுக்கு இந்த அந்த வாழை தவிர நீங்கள் 3த்துக்கும் கிளாஸ் ஸ்குவாட் மட்டும் போட்டால் போதும், அது எடுத்துடலாம். இப்படி இருந்தும் இப்படி ஐட்டம் பார்த்துக்கோங்க, அதான் காமிச்சேன் நான். பாருங்கள், எனக்கு எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மால் எப்படி இருக்கான் பாருங்கள், அமைப்பாக இருக்கான். இவங்க வந்து லெவலப் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோன் வேணும், அந்த ஸ்டோன் அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. இந்த ஹெல்ப் பாஸுக்கு ஒன்று கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டோனு இவனை லெவலப் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து அந்த இருக்கிறது வந்து காலையில் மேட்ச் போடுங்க, ஃபஸ்ட்டு மேட்சே ஒரு நிறைய 100 ரூபா வருவாங்க, அப்போ நீங்கள் அடிச்சுக்கிறலாம் அப்படின்னா. அப்படி தான் ஈஸியாக எடுத்தேன் நான், காலையில் போட்டு தான். சரி, அவனை எடுக்கிறதுலாம் ஒரு மேட்டரும் கிடையாது, அவனுக்கு என்ன போகிறனா ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். எவனா எனிமி அடித்தா அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொஞ்சம் குறையும் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இந்த வீடியோ நீ போட்டேன். சரி, இவனையே காமிச்சிட்ருப்பேன் நான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் ஒரு காத்துட்ருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.